Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல மிக்ஸி ஜார் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம எப்படினா வேலை ஈஸி கேண்டி மசாலா அரைச்சிட்டு உள் பக்கம் மட்டும் நீட்டா கழுவி வச்சிருவோம். இது நாள்கள் ஆவாவ பின்பக்கம் எல்லாம் நல்லா அழுக்காவே இருக்கும். இது எப்படி சுத்தமா கழுவுறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, மிக்ஸி ஜாருக்கு பின்பக்கம் இதுல ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதுல வினிகர் பொங்கி வர நம்ம ஊத்திட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்குறது எல்லாமே அப்படியே தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ப்ரஷ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதே ப்ரஷ் வச்சு ஜாருக்கு வெளிப்பக்கமும் எங்கெல்லாம் அழுக்காக இருக்கும் அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாயிடும். இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாலே ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உள் பக்கத்துலேயும் இதே மாதிரி ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கோங்க. இது கூட விம் லிக்விட் சேர்த்துக்கோங்க. இதே ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு இதே மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மிக்ஸி ஜார் புதுசு போல் ஆயிரும், நல்லா க்ளீனாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே எப்போவுமே மிக்ஸி ஜார் வந்து நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.